ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வையில் இன்றைக்கி நாம் ஒரு நடிகையோட வித்தியாசமான சவாரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படி சொன்ன உடனே என்ன சவாரி, யார் அந்த நடிகைன்னு கேட்க தோணுதில்ல? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, அந்த நடிகை வேறு யாரும் இல்லை, நம்ம பிக் பாஸ் ஓவியா. ஓவியா கலவாணி என்ற படத்தின் மூலமாக தான் அறிமுகமானாங்க. இந்த படத்தில் அவங்க விமலோட சேர்ந்து நடித்தாங்க. படம் செம ஹிட்டு. இது ஓவியாவின் ஆக்டிங் கேரியரில் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க அந்தளவுக்கு போயிடுவாங்கள. ஆனால் இப்போ நிலைமையே வேறு. ரீசெண்டாக இவங்க பிக் பாஸ்ன்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் சேர்ந்து 100 நாள் வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. இதன் மூலம் அவங்களே எதிர்பார்க்காத ஒரு பாப்புலாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சது. இப்போது தமிழ்நாட்டில் இவங்களுக்கு ஓவியா ஆர்மின்னு ஒரு படையே இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் ஒரு மெகாஸ்டார். நம்ம உலக நாயகன் தொகுத்து வழங்கின ஒரே காரணத்தினாலேயே இவங்களுக்கும் சரி, பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி கிடைச்சது. பிக் பாஸ் குடும்பத்தில் இவங்களுக்கு ஆரம்பத்தில் அங்குள்ள குடும்ப உறுப்பினர்களால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இவங்களுக்கு காயத்ரி, ஜூலி, ட்ரிகர் சக்தி, சினேகன் இவங்க தான் பரம எதிரிங்க. ஒரு கட்டத்தில் ஓவியா ஜூலிக்கு உதவ போய் மிகப்பெரிய கெட்ட பெயர் வாங்கி அசிங்கப்பட்டாங்க. நம்ம கட்டிப்புடி டாக்டர், அதாங்க நம்ம சினேகன், ஓவியாவையும் விட்டு வைக்கல, இவங்களுக்கும் தன்னோட ஃபேவரட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாரு. பிக் பாஸ் குடும்பத்தில் ஓவியாவுக்கு ஆதரவாக இருந்த ஒரே ஜீவன் ஆரவ். அதனாலேயே ஓவியா ஆரவை லவ் பண்ணாங்க. ஆனால் ஆரவோ, நான் அப்படிப்பட்ட ஆள் ஏது, நேக்கு ஒன்றும் தெரியாளு அப்படின்னு சொல்லி கூடவே ஒரு மெடிக்கல் முத்தத்தையும் ஓவியா கொடுத்துட்டு நைஸாக எஸ்கேப் ஆகிட்டார். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நம்ம உலக நாயனுக்கே இப்படி ஒரு மெடிக்கல் முத்தம் இருக்குன்னு இதுவரைக்கும் தெரியாமல் போச்சு. ஓவியா ஒரு கட்டத்தில் எல்லாருக்கிட்டையும் வெறுப்பாகி பிக் பாஸில் சேது விற்கிற மாதிரி வாழ்ந்தாங்க. இதனாலேயே அவங்க பிக் பாஸில் இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. பிக் பாஸில் இருந்து வெளியே வந்ததுமே முதல் வேலையாக தன்னோட ஹேர் ஸ்டைலை மாற்றினாங்க. இதனால் அவங்களுக்கு வந்த புதுப்பட வாய்ப்பும் பறிபோனது. ஆனால் உண்மையிலேயே அவங்க தன்னோட முடியை கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வீக் செய்கிறதுக்காக தான் தன்னோட முடியை தானம் பண்ணினாங்க. இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ரைடு ரைடு என்ன, நமக்கெல்லாம் தெரிஞ்சது யானை சவாரி, குதிரை சவாரி, ஏன் ஒட்டக சவாரியை கூட தெரியும். ஆனால் ரீசண்டாக இவங்க செஞ்ச ஒரு வித்தியாசமான சவாரி தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பரபரப்பான டாக். அதை நீங்களே பாருங்கள். ஆமாங்க, ஓவியா ஒரு முதலை பண்ணைக்கு போய் அங்குள்ள ஒரு பெரிய முதலையை பிடிச்சி அது மேலே தில்லாக உக்காந்து சவாரி செஞ்சு அதை ஃபோட்டோ எடுத்து அதை தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டு எல்லாரையும் மிரள வச்சிட்டாங்க.